هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக இஸ்லாமிய கல்வி களஞ்சியம் என்ற தலைப்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே ஃபிக்ஹு மசாயில் என்ற தலைப்பில் மார்க்க சட்டங்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த வாரங்களிலே ஆண்களுடைய ஆடைகள் என்ற தலைப்பில் தொழுகைக்கு துப்பியோ தலைப்பாகையோ அவசியம் கிடையாது என்பதை அதற்கான ஆதாரங்களோடு நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வார வகுப்பிலே ஆண்களுடைய ஆடைகளுடைய அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆண்களுடைய ஆடைகளின் அளவை பொறுத்த வரைக்கும் அபு ஹனீஃபா, ஷாஃபி போன்ற பெரும்பாலான அறிஞர்கள் ஆண்கள் தங்களுடைய துப்புள்ள இருந்த முழங்கால் வரைக்கும் கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாலிக் இமாம் அகமது பின் ஹம்பல் போன்ற சில அறிஞர்கள் துப்புள்ள இருந்த முழங்கால் வரைக்கும் ஆண்கள் மறைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது, அவங்க துடை தெரிகிற நிலைமையில் துப்புள் தெரிகிற நிலைமையில் தங்களுடைய மான பகுதியை முன்பகுதியையும் பின்பகுதியையும் மறைக்கின்ற அளவுக்கு ஆடை அணிந்தாலே போதுமானது, அதாவது அரைக்கால் டவுசர் போட்டுக்கொண்டு கூட அவர்கள் தொழுகையை நிறைவேற்றலாம் என்ற கருத்தில் இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் எது சரி என்று நம்ம பார்ப்போமையானால், இந்த ஹனவி இமாம் ஷாஃபி இமாம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை விட ஆண்கள் அரைக்கால் டவுசரோடு தொழலாம், அவங்களுடைய துப்புளோ துடையோ வெளியே தெரிவதற்கு எந்த தடையும் கிடையாது, அதுக்கு அனுமதி இருக்கிறது என்ற கருத்தில் மாலிக் இமாம் அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்கல்ல, இந்த கருத்துக்குத்தான் நிறைய வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க, இவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க, எந்த கருத்து குர்ஆன் ஹதீஸோடு ஒத்ததாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வகுப்பில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த பிரச்சனையை நம்ம அணுகுவதாக இருந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய மனோயிச்சைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட வேண்டும். நாங்கள் காலகாலமாக இப்படி தான் விளங்கியிருக்கிறோம், இது வந்து எங்களால் வந்து மனசளவில் ஏற்றுக்கிற முடியலை என்றெல்லாம் காரணம் சொல்லி கொண்டு ஹதீஸுகளை மறுக்காமல் ஹதீஸுகளில் உள்ளதை கிண்டல் பண்ணாமல் சொல்லக்கூடிய செய்தி சரியானதா, ஆய்வு சரியானதா என்பதைத்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது நம்ம புதுசாக சொல்லக்கூடிய வாதம் கிடையாது. ஒருவர் வந்து துடை தெரியக்கூடிய நிலைமையில் ஒரு அரைக்கால் டவுசர் போட்டுக்கொண்டு துழுகிறார் என்றால் அவரை குற்றம் சொல்ல முடியாது, அவருக்கு அந்த அனுமதி இருக்கிறது என்ற கருத்து இது நம்முடைய கருத்து கிடையாது. இதை கடந்த காலங்களில் வாழ்ந்த பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாலிக் இமாம் அகமது பின் ஹம்பல் இமாம் அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை அப்படியே நம்ம விளங்க வேண்டும், அப்படியே நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய லாஹிரியா என்ற பிரிவினர் இவங்க எல்லாரும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறத கிண்டல் பண்ணுவது இந்த இமாம்கள் இந்த அறிஞர்களையெல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் சொல்லக்கூடிய அந்த கருத்து வாதம் சரியானதா, எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் சரியானதா என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அடிப்படையை விட்டுவிட்டு அவங்க விளங்கி வைத்திருக்கிற அடிப்படையில் அது எப்படி வந்து அது அரை நிர்வாணத்தோடு துளுகிற மாதிரி இருக்குதே என்றெல்லாம் வந்து வாதங்களை வைத்து இந்த செய்திகளை எல்லாம் மறுக்கிறார்கள். ஆனால் அரை நிர்வாணம் என்று சொன்னால் துப்புள்ளிருந்து முழங்கால் வரைக்கும் மறைத்தாலும் கூட அரை நிர்வாணம் தான், மேலாடை இல்லாமல் ஒருத்தர் துளுவாரே ஆனால் அதுவும் அரை நிர்வாணம் தானே. அப்போ அதை போய் ரசூல் அப்படின்னா துளுருக்குறாங்களான்ட்டு அப்படி கேட்க முடியுமா?
அந்த மாதிரி இந்த விஷயத்தை என்ன செய்யணும், தொப்புள் மறைக்க வேண்டிய தேவையில்லை, துடையை மறைக்க வேண்டிய தேவையில்லை என்ற இந்த கருத்தை அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸுகளில் இதை பற்றி என்ன இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த துடையை வந்து மறைக்கணும், தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இவர்கள் சில ஹதீஸுகளை எடுத்து வைக்கிறார்கள். அந்த ஹதீஸுகள் இல்லாமல் பலவீனமானதாக தான் இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸும் துடையை வந்து கண்டிப்பாக மறைச்சி ஆகணும், தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும் என்று ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸும் கிடையாது. இதை நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஹதீஸுகளை எல்லாம் அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க, ஒரு ஹதீஸு அபுதாவுதில், இப்னு மாஜாவில், அதே மாதிரி வந்து அகமதில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அலிரலிலாக அவர்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துபுரிஸ் ஃபஹிதக, உன்னுடைய துடையை நீ திறக்காத, வலா தன்னுரன்ன இலா ஃபஹித் ஹையின், வலா மையத்தின், உயிரோடு இறந்து போய்விட்ட யாருடைய துடையையும் நீ பார்க்காத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிரலிலாக அவர்கள்ட்ட சொன்னதாக ஒரு செய்தி இந்த நூல்களில் எல்லாம் இடம்பெறுகிறது. அபுதாவுது, இப்னு மாஜா, அகமது போன்ற நூல்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியை யார் அறிவிக்கிறான்னு கேட்டால், அலிரலிலாக அவர்கள்ட்ட இருந்து ஆசிம் பின் லமுரா என்ற ஒருவர் அறிவிக்கிறார். அந்த ஆசிம் பின் லமுரா என்பவர்கிட்ட இருந்து ஹபீபு பின் அபி சாபித் என்பவர் அறிவிக்கிறார். அவர்கிட்ட இருந்து இப்னு ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த மூன்று பேருமே ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு எதையுமே கேட்க கிடையாது. ஆசிம் பின் லமுரா என்பவர்கிட்ட இருந்து ஹபீபு பின் அபி சாபித்துங்கிறவர் எதையும் கேட்டது கிடையாது. ஹபீபு பின் அபி சாபித் என்பவர்கிட்ட இருந்து ஜுரைஜ் இப்னு ஜுரைஜ் என்பவர் என்ன செய்யலை, எதையுமே கேட்கலை என்று ஹதீஸுகளை அறிஞர்கள் இவங்களுக்கு இடையில் வந்து எந்த ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறாங்க. இது வந்து இவங்க யாருமே என்ன செய்யலை, இவங்கள்ட்ட இருந்து கேட்டுண்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்கல்ல. அலிகிட்டேருந்து நான் கேட்டேன்னு ஆசிம் பின் லமுரா சொல்கிறாரு. ஆனால் ஆசிம் பின் லமுராட்டிருந்து அதை கேட்குறாருல, அவர் வந்து ஆசிம் பின் லமுராவை சந்தித்ததே கிடையாது, எதையுமே அவங்கள்ட்ட கேட்டதே கிடையாது. அது மாதிரி இந்த ஹபீப் பின் அபி சாபித்துலேருந்து இந்த செய்தியை நான் கேட்டேன்னு சொல்கிறாரு. அந்த இப்னு ஜுரைஜும் அவர்கிட்ட என்ன செய்யலை, அபு ஹபீப் என்பவர்கிட்ட எதையுமே கேட்கலை. அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து எதையுமே கேட்கவில்லை என்று சொன்னால், அப்படி அவரை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்றால், இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது. எதையுமே கேட்காம ஒரு ஆள் சொன்னார்ன்னு இப்படி அவர் பேரை பயன்படுத்தி இப்படி சொல்கிறது, அப்போ இது பொய்யான செய்தி என்பதுன்னு செய்தி நமக்கு தெரிய வருகிறது. சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்கலை, ஆனால் அதுக்கு இடையில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்குது என்று என்ன செய்கிறாங்கன்னா சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க, இந்த கருத்து ஹாக்கிம் பசார்லேயும் வந்து இதே ஹதீஸ் இடம்பெறுகிறது. இப்போ இதில் வந்து இந்த இந்த ரெண்டு பேருக்கிடையில் ஹசன் பின் தக்வான் என்பவர் விடுபட்டிருக்கிறாரு என்று இமாம் அபு ஹாத்தம்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த அபு ஹாத்தம், இந்த அபு ஹாத்தம் சொல்கிறாங்கல்ல ஹசன் பின் தக்வான் விடுபட்டிருக்கிறாங்கன்ட்டு, அவர் நல்லவராக இருந்தால் அவர்கிட்டருந்து இவங்க கேட்டிருக்காங்கன்னு நம்ம முடிவு செய்யலாம். ஆனால் அவர் ஹசன் பின் தக்வானுங்கிறவர் பலவீனமான ஆள், அதனால் பலவீனமான ஆள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி மேலும் பலவீனமாக ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு பேருக்கிடையில் அமர் பின் ஹாலித் அல் வாக்கிதி அப்படிங்கிறவர் விடுபட்டிருக்கிறாரு என்று இமாம் பஸ்ஸார் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த அமர் பின் ஹாலித் என்பவரும் இவர் பலவீனமானவர், இவர் வந்து பொய்யர் என்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உரிமித்த கருத்துலன்னு செய்கிறாங்க, இவரை பொய்யர்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இருக்கிற அலிரலில் அவங்கள்ட்ட, நீ உன்னுடைய துடையை வந்து வெளிப்படுத்தாத, உயிரோடு உள்ள யார்கிட்டையும், அதே மாதிரி வந்து இறந்து போய்விட்ட யாருடைய துடையும் பார்க்காத, இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலிரலிலாக அவர்கள்டிருந்து வரக்கூடிய செய்தி இருக்கல, அவங்கள்ட்டிருந்து ஆசிம் பின் லமுரா என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹபீபு பின் அபி சாபித் என்பவர் தனக்கு முந்தைய அறிவிப்பாளர்கிட்டருந்து கேட்கக்கூடிய இந்த செய்தி, இது வந்து பொய்யான செய்தி, பலவீனமான செய்தி என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அப்போ அரைக்கால் டவுசர் போட்டு கொண்டு தூரக்கூடாது, துடை வந்து தெரியக்கூடாது என்பதற்கு அவங்க காட்டுகிற முதல் ஆதாரம் பலவீனமான ஆதாரம். இதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியும் ஆதாரமாக காட்டுறாங்க. ஜுருஹுதர் அலிலாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதியில் அகமதில் இடம்பெறுகிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுருஹுத் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கும்போது அவங்கள கடந்து போகிறாங்க. அப்போ அவங்களுடைய துடை திறந்த நிலைமையில் இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஃபஹுதுஹு, நீ வந்து உன்னுடைய துடையை வந்து மூடு. இன்னல் ஃபஹுது அவுரத்தும், துடை என்பது அது மறைக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி திருமிதி அகமது போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிற இமாம் திருமிதி அவர்களே, இது சரியான அறிவிப்பாளர் தொடர்பு கிடையாது, இது அறிவிப்பாளர்களுக்கிடையில் தொடர்பு விடுபட்டிருக்கிறது என்று இமாம் திருமிதி என்ன செய்கிறாங்க, இது சரியில்லாத செய்தி என்று சொல்கிறார்கள். அதுபோக ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள், ஹதீஸ்களை அறிஞர்களில் மிகப்பெரும் ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய, அறிவிப்பாளர்களை சிறந்த முறையில் எடைபடக்கூடிய புகாரியினுடைய விரிவுரையாளர் இப்னு ஹஜர் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது, அந்த அறிவிப்பாளர் பட்டியலில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்று ஒரு 20 பட்டியலில் என்ன செய்கிறாரு இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் போடுறாங்க. ஜுருஹுத் வழியாக அறிவிக்கக்கூடிய 20 மேற்பட்ட அறிவிப்புகளை பட்டியல் போட்டு, இதில் எல்லாம் அறிவிப்பாளர்களுக்கிடையில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது, இந்த முரண்பாடுகளையெல்லாம் நம்ம பேச வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி புஸ்தகம் போடணும், அந்தளவுக்கு இது முரண்பாடு உள்ள ஒரு செய்தி என்று என்ன செய்கிறாங்க இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய தஹ்லீக்கு தஹ்லீக் என்ற அந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி வந்து புகாரி இமாம் அவர்களும் தன்னுடைய நூலில் என்ன செய்கிறாங்கன்னா, தாரிகுல் புகாரிங்கிற தன்னுடைய நூலில் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது, ஜுருஹுதரில் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, இது பலவீனமானது என்று புகாரி இமாமும் சொல்கிறாங்க. இப்போ ஆண்கள் தங்களுடைய துடையை மறைக்கணும், தொப்புள்ள இருந்து அவங்க முழங்கால் வரைக்கும் மறைக்கணும்னு காட்டக்கூடிய 2வது செய்தி இருக்குல்ல, அதுவும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் ஆதாரமாக காட்டுறாங்க. என்ன செய்தி ஆதாரமாக காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதை இப்னு அப்பாஸ்லேருந்து முஜாஹித் என்பவர் கேட்குறார், முஜாஹித் என்பவர்கிட்டருந்து அபு யஹியால் கத்தாத்துங்கிறவர் கேட்டிருக்கிறார், இப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் தொடர் போகுது அவங்கள்ட்டருந்து இஸ்ராயில், அவங்கள்ட்ட இருந்து முகமது பின் சாபிக்கு, அவங்கள்ட்ட இருந்து அகமது மாமன் செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஹதீஸை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த செய்தி வந்து அகமதில் இடம்பெறுகிறது, இதே செய்தி திருமிதியிலே இடம்பெறுகிறது. இந்த செய்தியை காட்டுறாங்கன்னு காட்டுறாங்க, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஜுலின் வ ஃபஹிதுஹு ஹாரிஜத்தும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள், அவருடைய துடை திறந்திருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தி ஃபஹிதக்க, உன் துடையை வந்து நீ மூடு. ஃபை இன்ன ஃபஹிதர் ரஜுலிமின் அவுரத்தி, என் ஆண்களுடைய துடை என்பது அதுவும் மறைக்கப்பட வேண்டியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஆனால் இந்த செய்தியை முஜாஹித் என்பட்டிருந்து கேட்டேன்னு சொல்கிறார்ல அபு யஹியாங்கிறவர், அபு யஹியால் கத்தாத்துங்கிறவர், இவர் பலவீனமானவர் என்று இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் உள்ளிட்ட நிறைய அறிஞர்கள் செய்கிறாங்க, இது வந்து பலவீனமான அறிவிப்பாளர் இவர் என்று இந்த ஹதீஸை பலவீனமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் கண்டிப்பாக மறைச்சாகணும் என்பதற்கு எடுத்து காட்டக்கூடிய ஆதாரங்களில் 3வது ஆதாரமும் பலவீனமான ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஆதாரமாக காட்டுறாங்க, இன்னொரு செய்தி ஆதாரமாக காட்டுறாங்க, மாமரி என்ற ஒரு நபித்தோழர் அவங்களுடைய 2 துடைகளும் திறந்த நிலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவரை பார்க்கிறார்கள், பார்த்து சொல்கிறாங்க, மாமரே, நீ உன்னுடைய ஆடையை துடையை முடிக்க, என் ஆண்களுடைய துடை மூடப்பட வேண்டும், அது வந்து மறைக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முகமது பின் ஜஹஸர் அலில்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் இடம்பெறுகிறது. இந்த செய்தியை வந்து முகமது பின் ஜஹஸியன் போட்டிருந்து அறிவிக்கிறார்ல அபு கசீருங்கிறவர், இவர் வந்து நம்பகமானவரா நம்பகமானவர் இல்லையா என்று எந்த விவரமும் நமக்கு கிடைக்கல, அதாவது ஒரு மஜ்ஹூல், இவரை பற்றின செய்யலை எந்த நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கல, அதனால் இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி, இவர் மஜ்ஹூலான ஒரு ஆள் என்று இமாம் இப்னு ஹஜர் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி வந்து பலவீனமான செய்தியாக இருக்கிறது. ஆண்கள் தங்களுடைய தொப்புள்ளிருந்து முழங்கால் வரைக்கும் கண்டிப்பாக தொழுகையில் அவங்க என்ன செய்யணும் மறைக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அவங்க காட்டக்கூடிய ஆதாரங்கள் இந்த 4 ஆதாரங்கள் தான். இந்த 4 ஆதாரங்களுமே எப்படி இருக்குன்னு கேட்டால் பலவீனமான ஆதாரங்களாக இருக்கிறது, ஒன்று கூட ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லை. அப்போ வேறு என்ன இருக்கிறது, ஆண்கள் தங்களுடைய துடையை திறந்த நிலைமையில் இருக்கலாம் என்று அனுமதிக்கக்கூடிய ஆதாரங்கள் வலுவானதாக உறுதியானதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்கள் தங்களுடைய துடையை மறைக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு அரைக்கால் டவுசரோடு அவங்க துழுவார்களே ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நம்ம அதைத்தான் முடிவு செய்ய முடியும். அதே நேரத்தில் இது கட்டாயமாக என்ன சில பேர் செய்கிறாங்க, இதை நம்ம சொன்ன உடனே அதுக்கான ஆதாரங்கள் நம்ம பார்ப்போம், இதை சொன்ன உடனே உடனே என்ன செய்கிறாங்கன்னு இதை விமர்சனம் பண்ணுகிறார்கள், இது வந்து டவுசர் ஜமாத்து, அரைக்கால் டவுசர் போட்டு என்ன செய்யலாம், துழுவலாம், பாங்கு சொல்லலாம்னு சொல்கிறாங்க, இப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுகிறார்கள்.
நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது, என்ன அறிவிக்கப்பட்டிருக்குது என்பதை பார்க்காம இதை வந்து என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அரைக்கால் டவுசர் போட்டுதான் தொழணும்னு நம்ம சொல்லலை. அப்போ அரைக்கால் டவுசர் போட்டு சொல்ல துருவாங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்ச நிலைமையில் நபிசல்லாஹு அவங்க துழுதாங்கண்டு அப்படி ஏதாவது அவங்க ஆதாரத்தை காட்ட முடியுமா? நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அனுமதிச்சிருக்கிறாங்க, எதை வந்து அனுமதிக்கலைன்னு என் ஹதீஸ்களை வச்சு தானே முடிவு பண்ண முடியும். அவங்க அனுமதித்த காரியத்தை கிண்டல் பண்ணக்கூடாது. பொதுவாக நம்ம ஒரு மார்க்க விஷயத்தை விளங்கும் பொழுது அதை எப்படி விளங்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை அனுமதித்து விட்டார்களே, ஆனால் அதை தடுப்பதற்கு எவனுக்கு அனுமதி கிடையாது, யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கவுலுல் முஃமினீனா இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமீனா வ அதானா. முஃமின்களுடைய பதில் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், தூதரன் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படுமையானால் நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்கும் போது அல்லாஹ். அப்போ ரசூல்லா பண்ணதில் அவங்க அனுமதி சிலை பண்ண செய்யக்கூடாது, அதை கிண்டல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஒமா காணல் இம்மூமினின் வளா மூமினத்தின் இதா கதல்லாக ஒரு ரசூலுகு அம்ரன் ஐய கூணலகும் ஹியரத்தும் அமரியும். அல்லாவும் தூதரும் ஒரு காரியத்தில் கட்டளையிட்டு விட்டார்களே ஆனால், முடிவெடுத்து விட்டார்களே ஆனால், அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாவும் தூதரும் எதை நமக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, எதை நமக்கு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் தவிர, நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யறாத, இது நம்ம மனசுக்கு பிடிக்கலை என்றெல்லாம் அதை காரணமாக வைத்துக்கொண்டு மனசாட்சி கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், தொழுகையில் துடையை திறந்திருக்கலாம் என்பதற்கு என்னவெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இனி பார்ப்போம். ஆயிஷா நாயகம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்தஜியன் ஃபி பைத்தி காஷிஃபன் அன் ஃபஹிதைஹி அவ் சாக்கைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தொடைகள் திறந்த நிலைமையில் அல்லது கெண்டை கால்கள் திறந்த நிலைமையில் படுத்திருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் வந்து தொடை அல்லது கெண்டை கால்ண்டு அவங்க அறிவிப்பதாக வந்தாலும், வேறு ஹதீஸுகளில் முஸ்னத் அகமதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸில் தெளிவாகவே தொடை திறந்த நிலைமையில் அவங்க படுத்திருந்தாங்க என்று ஆயிஷானாக அவங்க அறிவிப்பதாக வேறு செய்திகள் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய துடை திறந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போ வந்து அபுபக்கர் இல்லாதவர்கள் உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதே நிலைமையில் துடை திறந்த நிலைமையிலேயே அவரை உள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறார்கள். அதுக்கப்புறம் உமர்கள் இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் வர்றாங்க. அப்போது இதே நிலைமையில் ரசூலா இருக்கிறாங்க. என்ன இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, இது இல்லாமல் ஒரு நாள் நடந்ததே இல்லை. அபுபக்கர் வர்றாரு, அப்புறம் உமர் வர்றாரு, அப்புறம் உஸ்மான் வர்றாரு, இது இல்லாமல் வேறு வேறு நாட்கள் நடந்தது என்று அவங்க ஒன்று செய்கிறாங்க. இது ஒரு நாட்கள் நடந்த சம்பவம் கிடையாது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ அபுபக்கர் அவங்க ஒரு நாள் வர்றாங்க, தொடை திறந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருந்துருக்கிறாங்க. தொடை என்பது ஆண்களுடைய தொடை கண்டிப்பாக மறைக்கப்படணும் அப்படின்றா, அபுபக்கர் அவர்கள் வரும்போது தொடையை மறைச்சிருக்கணும்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை திறந்த நிலைமையிலேயே அபுபக்கர் அவர்களை சந்திக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் உமர் இல்லாஹ் அவங்க வர்றாங்க, உமர் இல்லாஹ் அவர்கள்ட்டையும் அதே நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் உஸ்மான் அவர்கள் வர்றாங்க, வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக எந்திரிச்சு தன்னுடைய துடையை வந்து மறைத்து கொள்கிறார்கள். அப்போ ஆயிஷா நாயகம் வந்து கேட்குறாங்க, அவங்க போன உடனே உஸ்மான் அவர்கள் போன உடனே ஆயிஷா நாயகம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தகல் அபுபக்கர், அபுபக்கர் வந்தார், அவர் ஒரு நாளைக்கு வந்தார், பழம் தகுத்தஷலகு வளம் துபாலிகி, நீங்கள் வந்து அவரை பொருட்படுத்தவும் இல்லை, அவருக்காக உங்களுடைய முகம் மலரவும் இல்லை. அதே மாதிரி உமர் வந்தாங்க, உமர் வந்தப்போ உங்களுடைய முகம் மலரலை, நீங்கள் அவங்கள பெருசாக செய்யலை, ஒரு அவங்களுக்கு அவண்டி உங்களை சரி பண்ணிக்கிறல. ஆனால் உஸ்மான் வந்த உடனே உங்களை துடையில மறைச்சிக்கிட்டீங்களே என்று அவங்க ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா அஸ்தஹீ மின் ரஜுலின் தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிக்கா, யாரை பார்த்து வானவர்கள் விற்கப்படுவாங்களோ அவரை பார்த்து நான் விற்கப்படக்கூடாதா இப்படிங்கிறாங்க. உஸ்மான் இல்லாஹ் அவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே வந்து கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் ரசூல்லா துடைய திறந்த நிலைமையில் அவர் இருந்தார்னு வைங்க, அவர் ரசூல்லா பார்க்க மாட்டார். ரசூல்லா பார்த்து அவர் என்ன செய்வார், ரசூல்லா சங்கடப்படாமல் இருப்பாங்க, அவர் சங்கடப்படாமல் நிற்கணும்ல, மருமக வேற.
அதனால ரசூல் என்ன செய்கிறாங்க, அவரை பார்த்த உடனே அவர் சங்கடப்படுவார் கூச்சப்படுவார்னு சொல்லி அவர் தன்னை இவரை பார்த்து இவருடைய கூச்சத்தை பார்த்து வானவர்களை வைக்கப்படுவாங்களாம். இவர் நபிசுலாஸ் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அல்ல நபிசுலாஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது வானவர்கள் வந்தாங்கன்னு என்ன செய்வாங்க, வானவர்களை வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற போது அப்போ இதுக்காக வேண்டி வந்து நான் இவரை பார்த்து வைக்கப்படக்கூடாது என்று நபிசுலாஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இடம்பெறுகிறது, 4414 நம்பராக இடம்பெறுகிறது. ஆண்களுடைய ஆடை வந்து அவங்களுடைய துடை வந்து மறைச்சிருக்கணும், துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சி தான் இருக்கணும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துடைய திறந்த நிலைமையில் அவங்க இருந்திருப்பாங்களா? உஸ்மான் அவர்கள் வரும்போது மறைச்சிருக்கணும், மறைக்கப்பட வேண்டிய பகுதின்னு சொன்னால் அதை வந்து உஸ்மான் அவங்களுக்கு மறைச்சாங்கல்ல, அவ்வகர் உமருக்கு மறைக்கலையே, அப்போ அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஆண்கள் தங்களுடைய துடையை மறைக்க வேண்டிய தேவையில்லை என்பது விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஹைபர் போருக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல இரவுல என்ன செய்கிறாங்க, சுபு துழுவையே அந்த இருட்டிலேயே துழுவுறாங்க. துழுதுட்டு அவங்க வந்து ஹைபரை நோக்கி போகும் பொழுது ஒட்டகத்தில் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி அனஸ் அவர்களும் அபு தல்ஹா அவர்களும் ஒரு ஒட்டகத்தில் வர்றாங்க. அபு தல்ஹாவுக்கு பின்னாடி அனஸ் இருக்கிறாங்க. அனசலில் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டத்தில் வந்தாங்க, அவங்களுடைய துடையை விட்டு ஆடை விலகி அவங்களுடைய துடையின் வெண்மையை நான் பார்த்தேன் இப்படின்னு அனசலில்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 271 நம்பரில், முஸ்லீமில் 2561 நம்பரில் இடம்பெறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்கள்லாம் வந்து ஹைபருக்கு தொண்ணோடு வரக்கூடிய நேரத்தில் அபு தல்ஹா பக்கத்தில் வர்றாங்க, அனசு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுடைய துடை திறந்த நிலைமையில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் பண்ணுறாங்க. துடை என்பது கண்டிப்பாக மறைக்கப்படணும் ஆண்களுக்கு அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்தில் மறைச்சிருக்கணுமே, ஆண்கள் பார்க்கும்போது என்ன செய்யலவங்க அந்த துடையை வந்து மறைக்கலை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புகாரியில் அந்த செய்தி இடம்பெறுது, ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க ரசூல்லா. அபு மூஸா அஷ்அரி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அபு மூஸா அஷ்அரி எல்லாம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்குள்ளே போனாங்க, அமரணி பி ஹிஃபிலி பாபில் ஆயத்தி, தோட்டத்தின் வாசலில் என்னை காவல் காப்பதற்காக நிறுத்தினார்கள். இப்போ ஜா ரஜுலுன் எஸ்லாதீனு, அப்போ ஒரு ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா உள்ளே வர்றது கடமை கேட்குறாரு. ரசூல்லா மட்டும் போயிருக்கிறாங்க, வாசலில் அவர் வந்து செய்கிறாங்க, அபு மூஸாவை நிப்பாட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் ரசூல்லாட்ட வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈதன் லஹு, அவருக்கு அவர் வர சொல்லுங்க, அனுமதி கொடுங்க. ஓ பஷீர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருப்பதாக நற்செய்து சொல்லுங்க இப்படிங்கிறாங்க. போய் பார்த்து அவுபக்கர் நிற்கிறாங்க. அவுபக்கர் தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, சொர்க்கம் இருப்பதாக நற்செய்து சொல்கிறாங்க. அவுபக்கர் வர்றாங்க. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து உமர் இல்லான்னு செய்கிறாங்க, இன்னொருத்தர் வர்றாங்க, உமர் இல்லை அவங்க வர்றாங்க. அப்போது ரசூலை இதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அவருக்கு சொர்க்கம் இருப்பதாக சொல்லுங்க இப்படின்னு அவரை அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிறாங்க, உமர் இல்லாவுக்கு பிறகு இன்னொரு ஆள் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருக்கு அனுமதி கொடுங்க, அவருக்கு கடுமையான சோதனை இருக்குது பின்னாடி, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவரை நீங்கள் அனுமதிங்க இப்படிங்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, அவங்க வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான காயிதன் ஃபி மக்கானின் ஃபீஹி மாவுன் கதின் கசப அன் ருக்குபத்தை அவருக்குபத்தி, அல்லாஹ்வுடைய தூதர்த்தனுடைய முழங்காலை விட்டு ஆடை விலகிய நிலைமையில் ஆடையை விளக்கிய நிலைமையில் தண்ணீரில் அவங்களுடைய கால் இருந்தது. தோட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அங்கே தண்ணீர் இருக்கிறது, அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, முழங்கால் தெரிய ஆடையோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அப்போ உஸ்மான் அவர்கள் உள்ளே வந்த உடனே அபூபக்கர் உமர் வரும்போது சாதாரணமாக இருக்கிறாங்க, துடை திறந்த நிலைமையில் முழங்கால் தெரிகிற நிலைமையில். உஸ்மான் வந்த உடனே ஹத்தாகா, அதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நினைஞ்சாங்க, தன்னுடைய துடைய மூட்டுக்காலை வந்து மூடிட்டாங்க என்ற செய்தி புகாரியில் 3695 நம்பரில் இடம்பெறுகிறது. அப்போ இதுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் அவர்கள் போன்ற நபி தோழர்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய மூட்டுக்கால் தெரிகிற மாதிரி அவங்க உட்கார்ந்துருந்தாங்களே இல்லையா, ஆண்கள் தங்களுடைய துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் கண்டிப்பாக மறைக்கணும் அப்படின்னு இருந்தால் ரசூலா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய மூட்டுக்கால் தெரிகிற மாதிரி அபூபக்கர் உமர் முன்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்குற மார்சா உள்ள சின்ன பிள்ளைங்க, அவங்க மார்சாவுக்கு ஒரு டோசர் போட்டு வந்தாலும் வைங்க, வரட்டி விட்டுருவாங்க, போய் கையிலே கொடுத்துருவா, கையிலே கொடுத்துட்டு ஒரு ஒரு அப்படியே பழக்கணுங்கிறக்காக வேண்டி ஒரு கண்ணியமாக ஆர்டர் கொடுத்துருங்கிறக்காக வேண்டி சொன்னால் வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஒரு குற்றம் பண்ண மாதிரி முழங்கால் தெரியவே கூட சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்குது, சின்ன பிள்ளையாக இருந்தால் டவுசர் போட்டு வரக்கூடாது அப்படின்லாம் விரட்டி விடுறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மூட்டுக்கள் தெரிஞ்ச நிலைமையில் என்ன செய்கிறாங்க இருந்திருக்கிறாங்க, அது மார்க்கத்தில் தவறு கிடையாது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் செய்கிறாங்க, துலு வைக்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு அம்ர் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, சல்லையினா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் மக்ரிப் துலுவை துழுதோம். ஃபர் ரஜா மண் ரஜா, துழுதுட்டு போனார்கள் இருந்தாங்க. அக்கப மண் அக்கப, துழுதுட்டு அடுத்த நேரம் துழுவைக்காண்டி வெயிட் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. ஃபர் ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரியன், அல்லாஹ்வுடைய தூதர் விரைந்து வந்தார்கள். இஷாவுக்கு ஒன்று செய்கிறாங்க, வேகமாக வர்றாங்க. கத ஹஃபஸஹுன் நஃப்ஸ், மூச்சிறைக்கி வருகிறார்கள். வகத ஹசரான் ருக்மத்தைஹி, அப்போது தன்னுடைய முட்டுக்கால்களை விட்டு ஆடை விலகி நிலைமையில் முட்டுக்கால் தெரிகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தூக்கி கொண்டு வேகமாக வர்றாங்க. இன்றைக்கி ஒரு ஆலிம்சா முட்டுக்கால் தெரிகிற மாதிரி வேஸ்ட்டை தூக்கிட்டு போனார்னு வைங்க, அவ்வளோதான். என்ன ஆலிம்சா இருக்கிற கொஞ்சம் கூட ஒரு கண்ணியம் இல்லாமல் இருக்கிறாரு, முட்டுக்கால் தெரியலாமா? உளுசையமும் முட்டுக்கால் தெரியக்கூடாமாங்க. துழுகையில் ஒரு பக்கம் முட்டுக்கால் தெரியக்கூடாங்கிறாங்க, உளு செய்யும்போது கூட என்ன செய்யக்கூடாது, முட்டுக்கால் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் உளு முடிஞ்சு போயிடுறேன் இப்படி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துழுகைக்கு வரும்போது முட்டுக்கால் தெரிய என்ன செய்கிறாங்க, வேகமாக அவங்க வந்து துழுகைக்கு வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, அபிஷிரு ஹாதா, நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ரப்புக்கும் கது ஃபத்தஹ பாபம் மின் அபுவாபி ஸமா, உங்களுடைய இறைவன் வானத்துடைய கதவுகளில் ஒரு கதவை திறந்து, இபாஹி பிக்கும் மலாய்க்கா, உங்களை பற்றி மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசினான். உந்துருகிலா இபாதி, என் அடியார்களை பாருங்கள். அது கலவு ஃபரீலத்தன், ஒரு கடமை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு, வகம் எந்த நிறுவனம் ஹுரா, இன்னொரு கடமைக்காக வேண்டி இன்னொரு நேர துளுவைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலக்குமார்கள்ட்ட அல்ல பெருமையாக பேசுகிறான் என்று நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மாஜாவில் 793வது நம்பரில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இஷா துளுவைக்காக வேண்டி பள்ளிக்கு வரும் பொழுது இந்த காத்திருந்த மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்ல வர்றாங்க, இஷா துளுகை நடத்துறதுக்காண்டி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுடைய மூட்டுக்கள் தெரிகிற மாதிரி நெஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. மூட்டுக்களை கண்டிப்பாக மறைக்கணும், துடை தெரியக்கூடாது அப்படின்டா ரசூலுல்லாஹ் மூட்டு தெரிகிற மாதிரி பள்ளிக்குள்ளே வந்திருப்பாங்களா? அதே மாதிரி பார்க்குற நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபு தர்தா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பக்கத்தில் நான் இருந்தேன். அப்போ அபூபக்கர் வர்றாங்க, ஒரு பிரச்சனையை கொண்டு வர மாதிரி தெரியுது. பார்த்தாலே அவங்க எப்படி வர்றாங்க, ஆஹிதம்பி தரவி சௌபிஹி ஹத்தா அபுதான் ருக்மத்திஹி, அவங்களுடைய முட்டுக்கால் தெரிகிற மாதிரி முட்டுக்காலை விட்டு ஆடை விலகி நிலைமையில் தன்னுடைய ஆடையின் ஓரத்தை பிடித்து கொண்டு செய்கிறாங்க. நம்ம வேஸ்டினுடைய ஒரு பக்கத்தை தூக்கிட்டு வருவோம்ல, கையிலுடைய ஒரு பக்கத்தை, அந்த மாதிரி செய்கிறாங்க. கையில் எப்படி தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்படி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, அம்மா சாஹிபுக்கும் பக்கத்து காமரை, உங்களுடைய தோழர் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருக்கிறாரு, ஒரு வழக்கு கொண்டு வந்துருக்கிறாரு, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சல்லம், அவர் வந்து சலாம் சொன்னார். சலாம் சொல்லிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வந்து உமர்ல அவங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் வந்து அவர் நினைஞ்சிட்டேன், அவர் விஷயத்தில் அவசரப்பட்டுட்டேன், அப்புறமேலே வருத்தமாக இருந்துச்சு. உடனே நான் அவர்கிட்ட வந்து நினைஞ்சேன், என்னை மன்னிக்க சொல்லி கேட்டேன், அவர் மறுத்துட்டார், அதனால் நான் உங்ககிட்ட வந்தேன் இப்படின்ற ஒரு கவலையோடு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, யஃபிருலக்க யா அபூபக்கர், அபூபக்கர் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு மூணு தடவை அபூபக்கர்லாவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உமர் இல்லை அவங்க ஒன்று செய்கிறாங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக அவுபக்கர் மட்டும் கோமா இருந்துக்கிட்டாங்க, ஆனாலும் வருத்தப்பட்டு அதை வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்களே, நம்ம மன்னிக்காமல் விட்டுட்டோமே இப்படின்ட்டு வருத்தப்பட்டு அவுபக்கர் வீட்டுக்கு போய் இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம மன்னிச்சிடலாம், அவுபக்கர் போய் பேசிடலாம் இப்படின்ட்டு போகிறாங்க. சகோதரர்களுக்கு மத்தியில், கூலுகைவாதிகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான் இருக்கணும். மனுஷன்டா ஒரு கோபதாபங்கள் ஒரு பிரச்சனை வருத்தம் செய்யும். அதே நேரத்தில் ஒரு கோவப்பட்டதுனால ஒரு வார்த்தை சொன்னனால விட்டுட்டு ஓடிடக்கூடாது. இது ஒரு உமர் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் உமர்கிட்ட மன்னிப்பு கேட்க உமர் அபூபக்கரை தேடி ஓட, கடைசியில் அபூபக்கரில் வீட்டில் இல்லை. ரசூலா உமர் என்ன செய்கிறாங்க, சரி ரசூலா தான் போயிருப்பாங்க அப்படின்னு ரசூலாஸ் அவங்ககிட்ட வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து வந்த உடனே ரசூலாஸ் அவங்களுடைய முகம் அப்படி மாறுது, முகம் சிவந்து போயிடுது. அப்போ ரசூலாஸ் அவங்களுடைய அந்த கோபத்தை பார்த்து அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்ட்டு அமைதிப்படுத்துகிறாங்க. ரசூலா வல்ல அப்படி தூதுறே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் வரவு மீறிட்டேன், உமரை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அமைதிப்படுத்துகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாக பாசனி இலைக்கும் ஃபகுல்தும் கதப்த வக்கால் அபூபக்கர் சதக்க, அல்ல என்னை அல்லாஹ் நபியை அனுப்பும் பொழுது அந்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் எல்லாரும் என்னை பொய்யர்னு நினச்சிங்க, பொய்யர்னு சொன்னீங்க, ஆனால் அபூபக்கர் தான் என்னை உண்மைப்படுத்தினாரு. அதே மாதிரி வந்து வாசாணி பி நஃப்ஸிஹி வ மாளிஹி, தன்னுடைய பொருளாலும் உயிராலும் என்னை வந்து அரவணைத்தவர், என்னோடு இணைந்திருந்தவர் இந்த அபூபக்கர் தான்,
ஃபஹல் அன்தும் தாரிக்குலி சாஹிபி, என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டுறக்கூடாதா, மன்னிச்சிடக்கூடாதா, அவர் விஷயத்தை பொறுத்துக்கிறக்கூடாதா என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் யார் அபூபக்கர் அவர்களை யாருமே தொந்தரவு பண்ண கிடையாது என்ற செய்தி புகாரியில் 3691 நம்பரில் இடம்பெறுது. இப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் அவர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய முட்டுக்காலை விட்டு ஆடை விலகி நிலைமையில் வேகமாக வர்றாங்க ரசூலாட்ட. முட்டுக்கால் தெரியலாமான்னு ரசூலான செய்யலை, முட்டுக்காலையும் இப்படி காட்டிட்டு வர்ற, முட்டுக்கால் தெரியலாமா, இது அவுரத்து, இது மறைக்கப்படணும் அப்படிலாம் ரசூலை சொல்லலை. அவர் வந்தவுடன் அவருடைய பிரச்சனையை பேசி அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆறுதல் வழங்கினார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறாங்க, துடை திறந்த நிலைமையில் முட்டுக்கால் தெரியக்கூடிய நிலைமையில் நபித்தோழர்கள் முன்னாடி காட்சி தந்துருக்குறாங்க. அதே மாதிரி நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அதே மாதிரி முட்டுக்கால் தெரிகிற மாதிரி காட்சி தந்துருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, இதை ஒரு குற்றமாக சொல்லலை, இதை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. முட்டுக்கால் தெரியக்கூடாது, அது வந்து அவுரத்து, தொடர் தெரியக்கூடாது, அது வந்து அவுரத்து அப்படின்னு ரசூல நினைக்கவும் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லவும் இல்லை. அதனால் தொழுகையில் ஒருத்தர் வந்து முட்டுக்கால் தெரிகிற மாதிரி, தன்னுடைய துடையில் பாதி தெரிகிற மாதிரி தொழுகலாமான்னு கேட்டால், தொழுகலாம் என்பதை தான் செய்து இந்த செய்திகள்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் துடை திறந்த நிலைமையில் இருந்தார்கள் என்ற செய்திகள்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி வரும், இது துளுகையில் அந்த மாதிரி துடையை திறந்த மாதிரி வரலையே, இது சாதாரண நேரத்தில் துடையை திறந்த மாதிரி தான் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். சாதாரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துடையை திறந்து விட்டு துளுகைக்கு அப்படி தடுத்தாங்களா, நீங்கள் துளுகைக்கு வரும்போது துடையை கண்டிப்பாக மறைச்சுதான் ஆகணும், துடை வந்து அது அவுரத்து என்று ஆண்களுக்கு சொன்னாங்களா, அப்படி எந்த ஹதீஸும் இல்லை. துளுகைக்கு தனியாக ஒரு ஆடையை ரசூலுல்லாஹ் சொன்னாத்தான் நம்ம என்ன செய்யணும், துளுகைக்கு துடையை மறைக்கணும், டவுசர் போட்டு கொண்டு துளக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துளுகைக்கின்ற ஆண்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆடையை, அதாவது துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும், துடையை மறைக்கணும்னு சொல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அதை மறைச்சி தான் ஆகணும், டவுசர் போட்டு கொண்டு துளக்கூடாதுன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை எப்படி சொல்ல முடியும், இதென்ன செய்யணும் விளங்கணும். இதுபோக கண்டிப்பாக ஆண்கள் துளுகையில் தங்களுடைய துடையை மறைக்கணும், முழங்காலை மறைக்கணுங்கிறதுக்கு ஒரு நாலு ஹதீஸுகளை காட்டினாங்கன்னு பார்த்தோம்ல ஆரம்பத்தில், நாலு பலவீனமான ஹதீஸுகள். அந்த ஹதீஸில் கூட என்ன வரல, துளுகையில் ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தரை பார்த்து விட்டு உன்னுடைய துடையை முடிஞ்சுன்னு தான் வரல, சாதாரண நேரத்தில் தான் அவங்க துடையை திறந்ததை கண்டிச்சு தான் வருது, அதைத்தானே ஆதரமாக கட்டி துடையை மறைக்கணுங்கிறாங்க. சாதாரணமான நிலைமையில் ஜுர்ஹுது என்பவர், மாமர் என்பவர், இவங்களெலாம் வந்து என்ன செய்கிறாங்கல்ல, ஒரு மனிதர் அவங்க துடையை திறந்த நிலைமையில் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்கிறாங்க, துடையை முடிச்சு விட்றாங்க. ஆனால் அது பலவீனமான செய்தி. அந்த செய்தியில் கூட என்ன வரல, துளுகையில் இப்படி ஒருத்தர் இருந்தார் அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்ட்டு அப்படி வரல. அதனால் கண்டிப்பாக தங்களுடைய துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் ஆண்கள் மறைக்கணும் என்பதற்கு எந்த பலவீனமான ஹதீஸுகளை ஆதாரமாக மற்றவர்கள் காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸில் என்ன இல்லை, துளுகையில் வந்து துடையை மறைக்கணும் என்று இல்லை, நம்ம காட்டுற ஹதீஸ்னு இல்லை. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், பொதுவாக துளுகைக்கு தனி ஆடை, அதே மாதிரி வந்து துளுகை இல்லாத நேரத்தில் தனி ஆடைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலை. மற்ற நேரங்களில் என்ன ஆடையோடு ஆண்கள் இருக்கலாமோ அதே ஆடையோடு அவங்க என்ன செய்யலாம், துளுகையில் அவங்க இருக்கலாம். அதனால் துளுகையில் வந்து கண்டிப்பாக ஆண்கள் வந்து முழங்காலில் துப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும் என்ற கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை, துடை தெரியலாம் என்பதற்கு தான் வந்து வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. இதில் உள்ள மேலும் சில செய்திகளை நம்ம அறிந்துவிட்டு இனி அடுத்து வந்து ஆண்களுடைய ஆடையில், அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகளில் அவங்களுடைய கரண்டை விட்டு காலாடை தாண்டலாமா, தரையை இழுக்கிற மாதிரி ஆடை உடுத்தலாமா என்ற விவரங்களை எல்லாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். இதில் சில பேர் உணர்ச்சியை தூண்டிவிட்டுன்னு செய்கிறாங்க, மக்களை தவு ஜமாத்துக்கு எதிராக வந்து தூண்டிவிட பார்க்குறாங்க. எப்படி வந்து விரலாற்றதை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது விரலாற்றை கூட்டம் குழப்பம் பண்ணுறாங்க, நஜாத்து வகாபிகள் என்றெல்லாம் மக்களை உணர்ச்சியை தூண்டிவிட்டார்களோ, அதே மாதிரி இருவரக்காத்து துளுகை கிடையாது ரசூலுல்லாஹ் தராவி இருவரக்கா துளுகளை எட்டரக்காத்தான் துழுதாங்க என்று நம்ம சொல்லும் பொழுது அதை எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணி மக்களை தூண்டி விட்டார்களோ, இதே மாதிரி ஒருத்தர் அரைக்காட் அவசரம் போட்டு கொண்டு துழுதால் அவருக்கு அனுமதி இருக்குது என்று நம்ம ஹதீசுகள்லேருந்து சொல்லும் பொழுது அதை மக்கள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சொன்னால் மக்களை தவு ஜமாத்துக்கு எதிராக களைப்பூட்டலாம் என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த பிரச்சனையை சிலர் தூண்டி விடுறாங்க. இந்த உணர்ச்சியை தூண்டுனா நம்ம அதுக்கு அடிபணியக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய தௌஜமாக சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன, இது கண்டிப்பாக துடையை மறைக்கணும், துடையை வந்து திறந்தா இருக்கணும், டவுசர் போட்டுக்கிட்டு தான் துழுவணும் அப்படி யாரும் சொல்கிறோம், இங்கே யாரோ தௌஜமாத்துடைய பள்ளியில் டவுசர் போட்டுக்கிட்டு துழுவுறோம், ஒருத்தர் தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு அவர் என்ன செய்கிறாரு, டவுசரோட வேலை அரைக்கா டவுசரோட வேலை பார்க்குறாரு, துழுக நேரம் வந்துருச்சு துழுகன்னு நினைக்கிறாரு,
அவர் துணுகலாம கூடாதா அப்படின்னு கேட்டால் துணுகலான்னு சொல்லுவோம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் துணை திறந்த நிலையில் பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம ஆதாரமாக காட்டுறமா தவிர என்ன செய்யலை, கண்டிப்பாக நீங்கள் துணுகையில் இப்படி வாங்கண்டு அப்படி யாரும் சொல்லலை. அதனால் இந்த விஷயத்தை நான் செய்ய நீங்கள் விளங்கி கொள்ளணும். இன்ஷால்லா அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த வார வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். வாஹுரு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.